முடிக்கிறோம், தடை அந்த பகுதியை வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரோம். இருந்தாலும் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. கடுமையான தண்டனைகளோ இல்லை நடவடிக்கைகளோ எடுக்காதது காரணமாக என்ன மாதிரி நடவடிக்கையை தீவிரப்படுத்தப்படும்? இல்லை, இது பார்த்தோம்னா நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் வந்து நமக்கு வந்து பக்கத்து ஸ்டேட்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்து அது வந்து லீகலாக இருக்குது. பான் மசாலா வந்து இப்போ லீகலாக இருக்குது. நமக்கு பெங்களூருக்கும் சென்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தின் 5 to 4 hours, 5 hours நம்ம வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அங்கேருந்து டக்குன்னு இவங்க வந்துடுறாங்க. இப்போ அந்த மாதிரி வர்றது வந்து எங்களால் தடுக்கவும் முடியல. இப்போ வந்து காவல்துறை வந்து ரொம்ப விஜிலண்ட்டாக இப்போ இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ நேற்று பிடிச்சது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவர் 6 tons பிடிச்சிருக்காங்க. இப்போ சென்னையில் ஒரு 4 tons பிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஜிலண்ட்டாக இருக்கிறனால பண்ணுறோம். பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிறனால தான் எங்கள் நாங்கள் கொஞ்சம் சிரமப்படுறோம் அது படுக்கிறதுக்கு. ஏன்னா டக்கு டக்குன்னு போகிறாங்க, வாங்கிட்டு வந்துடுறாங்க. இது இல்லாமல் நமக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்ஸ் வந்து பல ஸ்டேட்லேருந்து வருது. இந்தியாவில் ஒரு சில ஸ்டேட்டில் தான் வந்து இந்த பான் மசாலா இதெல்லாம் வந்து பேன் பண்ணியிருக்கோம். ஒரு சில ஸ்டேட்டில் வந்து அது லீகலாக இருக்குது. அதனால அவங்க ட்ரெயினில் போட்டு நேராக கொண்டு இறக்கிறாங்க, லாரியில் கொண்டு வந்துடுறாங்க, அல்லது இப்போ ட்ரெயினில் போனால் பேக்கில் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ பக்கத்தில் ஒரு ரோட்டை தாண்டுனா அங்கே வந்து லீகலாக இருக்குது, ரோட்டுக்கு இந்த பக்கம் நமக்கு வந்து பேன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் சிரமப்படுறோம். அதனால தான் நாங்கள் நம்ம இது பிடிக்க பிடிக்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. பட் இதுக்கு கடுமையான நடவடிக்கை இவங்க மேலே நாங்கள் எடுப்போம் கண்டிப்பாக. கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இது வந்து ஒருத்தர் பண்ண முடியல, நிறைய பேர் பண்றாங்க. ஒருத்தர் மட்டும் இது பண்ண மாதிரி தெரியல, இது நிறைய பேர் இன்வால்வ் இருக்க மாதிரி இருக்கு. அதனால நம்ம வந்து இது வந்து காவல்துறை நாங்களும் இணைந்து தான் இது செயல்படுறதுனால இவ்வளவு துரிதமா பிடிக்க முடியுது. டன் கணக்குலன்ற மாதிரி இருக்கும் பொழுது காவல்துறையிட்ட நீங்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணுன்ற மாதிரி ஏதாவது ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்களா? போலீஸ் அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன், எங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வச்சு தான் பார்த்தோம்னா இதெல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணி படுக்குது. ஸோ பார்த்தோம்னா இன்னைக்கு வந்திருக்கிற இந்த குடோன்னு பார்த்தோம்னா இவங்க தான் ஒன் ஆஃப் தி மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது நாளைக்கு நாளானிக்கு நமக்கு தெரியும். மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதனால ரயில்வே டிபார்ட்மெண்ட் கிட்ட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்போ இல்லை ஒரு ஃபுட் சேஃப்டி சார்போ ஏதாவது ரெக்வஸ்ட்? நாங்கள் ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறோங்க. அவங்ககிட்ட போயிட்டு இப்போ ரயில்வேஸில் போயிட்டு நமக்கு வந்து சென்ட்ரலுக்கு தனியாக இருக்காங்க, எக்மோருக்கு தனியாக இருக்காங்க. அவங்கள போய் நாங்கள் போய் ஆர்பிஎஃப் போய் தனிப்பட்ட பறவையில் அவங்களோட டீம் போட்டு அவங்ககிட்ட பேசியிருக்கோம். நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறீங்க ட்ரெயின்லேருந்து ஏதாவது வந்திருக்கு, மூட்டைகள் வருது அப்படின்னு சொன்னோம். சஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னா உடனடியாக எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்களும் வந்து உடனே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி பிடிச்சி நம்ம வச்சுருக்கோம். இப்போ எக்மோரில் கிட்டத்தட்ட ஒரு 6 tons இன்னும் பிடிச்சி நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ அது மேலே நடவடிக்கை நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து அதுதான் இப்போ என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறோம். அது உடனடியாக உங்கள் மூலியமாக நிறைய பேர்த்துட்டு நாங்கள் கேட்டுட்ருக்கோம். இன்னும் இது மாதிரி குடோன்ஸ் எங்கே இருக்குன்னு. இப்போ நம்ம சென்னைக்குள்ளே வந்து இது மாதிரி பெரிய குடோன்ஸ் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மி தான். நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் நிறைய இருக்குது. ஏன்னா அது வந்து அவுட்டர் நமக்கு இருக்கிறனால அங்கேருந்து குடோன் அங்கே ஸ்பேஸ் நிறையா கிடைக்கும், பெரிய பெரிய இதில் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம காவல்துறை வந்து தீவிரமாக நாங்களும் காவல்துறை சேர்ந்து தான் தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்ணுறது தான் இந்த மாதிரி கிடைக்குது. ஓகே.